கோவையில் நடைபெற்ற ஆட்டோமொபைல் கண்காட்சியில் இருசக்கர மற்றும் நான்கு சக்கர வாகனங்கள், மின்சார வாகனங்கள், உதிரி பாகங்கள் என ஆட்டோமொபைல் சார்ந்த பல்வேறு அரங்குகள் அமைக்கப்பட்டிருந்தன. யுனைடெட் ட்ரேட் ஃபேர்ஸ் இந்தியா நிறுவனம் சார்பில் கோவை பீலுமேடு குடேஷியா வளாகத்தில் ஆட்டோ எக்ஸ்போ எனும் ஆட்டோமொபைல் கண்காட்சி துவங்கியது. முன்னதாக கண்காட்சியை தமிழ்நாடு இருசக்கர வாகன பழுது பார்க்கும் தொழிலாளர் முன்னேற்ற சங்கங்களின் கூட்டமைப்பு தலைவர் சுப்பிரமணியம் துவக்கி வைத்தார். இதில் தமிழ்நாடு மெக்கானிக்கல் அசோசியேஷன் மாநில தலைவர் வெங்கடேச பெருமாள், மாநில செயலாளர் மணிகண்டராஜா ஆகியோர் பங்கேற்றனர். மூன்று நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சியில் இருசக்கர மற்றும் நான்கு சக்கர வாகனங்கள், மின்சார வாகனங்கள், உதிரி பாகங்கள், ஓட்டுநர் பயிற்சி நிறுவனம் உட்பட பல்வேறு நிறுவனங்களின் 60க்கும் மேற்பட்ட ஸ்டால்கள் இடம்பெற்றன. மேலும் இந்த கண்காட்சியில் தற்போது சுற்றுச்சூழல் மாசுபடாமல் இருக்கும் வகையில் தயார் செய்யப்படும் PS6 வாகனங்கள் குறித்த விழிப்புணர்வை ஆட்டோமொபைல் துறையினரிடம் கொண்டு சேர்க்கும் வகையில் விழிப்புணர்வு கருத்தரங்குகள் நடைபெற்றது. என் பேர் சரவணகுமார். தமிழ்நாடு இருசக்கர வாகன பழுது பார்க்கும் தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தின் மாநில செயலாளராக இருக்கான். இந்த ஆட்டோ எக்ஸ்போ எங்களுடைய மாநில தலைவர் திரு ஃபைஸ்டா சுப்பிரமணியம் அவர்களுடைய தலைமையில் இன்று வந்து ஆட்டோ எக்ஸ்போ நடைபெற இருக்குது. இந்த எக்ஸ்போவில் டூ வீலர் மற்றும் ஃபோர் வீலர் சம்பந்தமான அனைத்து நிறுவனங்களும் கலந்துக்கிறாங்க. இதில் எங்களுடைய மாநில அமைப்பின் சார்பாகவும், கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் டூ வீலர் ரிப்பேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் ட்ரைனிங் சென்டர் சார்பாகவும், ஒரு எக்ஸ்பர்ட் கான்டெஸ்ட் மெக்கானிக்கலுடைய ஒரு BS6 உடைய அவேர்னஸும், பொதுமக்கள் BS6னா என்ன, கவர்மெண்ட் எதனால் BS6 வாகனத்தை கொண்டு வராங்க, பொல்யூஷனால் இன்றைக்கி எவ்வளோ தூரம் நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறத ஒரு அவேர்னஸாக நம்ம கொண்டு வரணுங்கிறக்கோசரம் இந்த எக்ஸ்பர்ட் மெக்கானிக் 2019 ஒரு கான்டெஸ்ட்டை டூ வீலர் மெக்கானிக்கலுக்காக நம்ம கண்டக்ட் பண்ணியிருக்கோம். இந்த கான்டெஸ்ட்டில் இது வரைக்கும் ஒரு 28,000 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க வலைதளம் மூலிமா. அதுலேருந்து செலக்ட் ஆகிற நண்பர்களில் நாளை சனி அல்லது ஞாயிறு இரண்டு நாட்களும் சனிக்கிழமை செமிஃபைனல்ஸ் ஆகும், ஞாயிற்றுக்கிழமை ஃபைனல்ஸ் ஆகும் இந்த கான்டெஸ்ட் நடைபெற இருக்கிறது. இதில் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு மூணு லெவலுக்கு வச்சுருக்கோம். இதில் ஃபஸ்ட் பிளேஸ் வரவங்களுக்கு எக்ஸ்பர்ட் மெக்கானிக் 2019 அப்படிங்கிற டைட்டிலும், ரன்னர் அப் வின்னர் அப் அப்படிங்கிற ஒரு இன்னும் மூன்று டைட்டிலாக வச்சுருக்கோம். இதில் அனைத்து மெக்கானிக்கலும் தமிழ்நாட்டில் இருக்க மட்டுமில்ல வெளி மாநிலங்களிலிருந்தும் நிறைய மெக்கானிக் சொந்தங்கள் கலந்துக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு வாழ்த்துக்கள். மிகப்பெரிய ப்ரைவேட் மெக்கானிக் எக்ஸ்பர்ட் மெக்கானிக்காக உருவாகணும், இன்றைக்கி அவேர்னஸ் வேணும், இன்றைக்கி BS6னா என்ன, BS6 ஏன் வண்டி கொண்டு வராங்க, பழைய வாகனங்களை ஏன் அரசாங்கம் வந்து திரும்ப பெறணுங்கிறாங்க, இதையெல்லாம் நாங்கள் வந்து முன்னிறுத்தி மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொண்டு வரணும் அப்படிங்கிற எண்ணத்தில் எங்களுடைய மாநில அமைப்பு எங்களுடைய டீமோடு சேர்ந்து இதுக்கு நிறைய ஆர்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இந்த கான்டெஸ்ட்டு எல்லாத்துக்கும் கலந்து எல்லா மெக்கானிக்கலுக்கும் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கணும் போல.